ஆண்டவனுடைய சிருஷ்டிகளில் எண்ணிலடங்கா ஜீவராசிகள் உள்ளது அதில் ஆண்டவன் மனிதனுக்கே முக்கியத்துவம் அளித்துள்ளார் இதை நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து ஆண்டவன் நமக்கு அளித்துள்ள அறிவை உபயோகப்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் இதில் முதன்மை வகிப்பது வாழ்க்கையில் நம்மை நன்மையான வழியில் வழிநடத்தி செல்லும் நல்வழி நடத்தும் என் ஜோதிடம் ஆகும் வாழ்க்கையில் அநேகருக்கு ஜாதகம் நட்சத்திரம் ராசி பொருத்தம் எல்லாம் பார்த்து ஒழுங்காக திருமணம் நடக்கிறது அவர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறிதான் ஒவ்வொருடைய பிறந்த தேதி எண் அல்லது கூட்டி வருகிற எண் அதாவது தேதி மாதம் வருஷம் இதனை கூட்டி வருகிற எண் இதை வைத்து அவரவருடைய வாழ்க்கை சரியாக எடுத்து செல்ல முடியும் நம் வாழ்க்கையில் எவ்வளவுதான் முட்டி மோதி நல்ல நிலைக்கு வரவேண்டும் என்று நினைத்தால் கூட எண்ணானது அதன் தன்மையை காண்பித்து விடுகிறது இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய பெயரை நம் அதிர்ஷ்டத்திற்கு ஏற்றாற்போல மாற்றி அமைத்து கொண்டு வாழ்வில் வெற்றிகளை குவிக்கலாம் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு எண்களோடு தொடர்பு கொண்டு உள்ளது இதை பற்றி பார்க்கலாம் சூரியன் கிரகமானது எண் ஒன்றோடு சந்திரன் கிரகமானது என் இரண்டோடு குரு என் மூன்றோடு ராகு என் நான்கோடு புதன் என் ஐந்தோடு சுக்கிரன் என் ஆறோடு கேது என் ஏழோடு சனி என் எட்டோடு மற்றும் செவ்வாய் எண் ஒன்பதோடு தொடர்பு கொண்டு உள்ளது ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்களுக்கும் அதற்குரிய எண்கள் என்று உள்ளன ஏஐ ஜே கியூ ஒய் இருக்கு எண் ஒன்றும் பி இருக்கு எண் இரண்டும் சிஜிஎல்எஸ் இருக்கு எண் மூன்றும் டிஎம்டிக்கு எண் நான்கும் இஹெச்என்எக்ஸ் இவற்றிற்கு எண் ஐந்தும் யுவிடபிள்யூ போன்ற எழுத்துக்களுக்கு எண் ஆறும் ஓ மற்றும் இசட்டிற்கு எண் ஏழும் எஃப் மற்றும் பிக்கு எண் எட்டும் உள்ளன என் ஏழு கேது கிரகத்தை குறிக்கிறது மோட்சகாரகன் என்று அழைக்கப்படும் கேது எண் ஏழுக்கு உரியவராவார் என் ஏழு ஆண்டவனுக்கு உரிய எண்ணாக கருதப்படுகிறது ஜூன் இருபத்தி ஒன்று முதல் ஜூலை இருபது வரை பிறந்தவர்களை இந்த எண் ஆதிக்கம் செலுத்துகிறது எந்த மாதத்திலாவது ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து தேதிகளில் பிறந்தவர்கள் கேதுவின் ஆதிக்கம் உடையவர் இவர்கள் மனிதாபிமானிகள் ஆன்மீகத்தில் அதிக அளவு பற்று தர்ம ஸ்தாபனங்களுக்கு தானாகவே போய் உதவி செய்பவர்கள் யாருடனும் கலகலப்பாக பழக மாட்டார்கள் தனிமையில் எப்போதும் சிந்தனை செய்து கொண்டு இருப்பர் இந்த எண்காரர்களுக்கு பிறருடைய உதவி கிடைக்காது இவர்கள் வாழ்க்கையில் அனைவரையும் நம்பி பல மோசடிகளுக்கு ஆளாகி ஏமாந்து நஷ்டமடைவர் பொதுவாக ஏழை எண்காரர்களுக்கு மன அமைதி குறைவு இதனால் பலர் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுகின்றனர் தெய்வ சக்தியை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற கொள்கையுடையவர்கள் வேதாந்தம் பேசுவதில் வல்லவர் இவர்கள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாது சமாளிப்பதற்கு முயற்சி செய்வர் இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்போதும் குழப்பத்தில்தான் இருக்கும் இவர்கள் ஒரு இடத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் மற்றவர்களை கவரும் கவர்ச்சி இருந்தாலும் துரதிருஷ்டசாலிகள் ஆவர் பழமையும் புதுமையும் கலந்து இவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் அதிக உஷ்ணமான சரீரமும் மூல வியாதியும் உள்ளவர்கள் இவர்கள் இரண்டு ஏழு ஒன்பது ஆகிய எண்காரர்களிடம் அதிக நெருக்கமாக இருப்பார்கள் இவர்கள் மூன்று ஏழு என்ற எண்காரர்களை மணக்கலாம் எட்டு எண்காரரை விலக்கி விடுதல் நலம் இவர்களது குடும்ப வாழ்க்கை சாதாரணமாக மகிழ்ச்சியாக இருப்பதில்லை அதனால் குடும்ப அமைதிக்காக முயற்சி செய்தால் ஓரளவு நன்மையடையலாம் இவர்களுக்கு சரியான நிறம் சிவப்பு பச்சை ராசியான கல் ரத்தினம் முத்து ஆகும் ராசியான கிழமை ஞாயிறு திங்கள் கிழமைகள் ஆகும் வடக்கு திசை இவர்களுடைய அதிர்ஷ்ட திசையாகும் ஆகும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் இவர்களுக்கு வியாபாரம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் கான்ட்ராக்ட் ஏஜென்சிஸ் வக்கீல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அனைத்தும் சிறந்தவையே ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் உயர்ந்த லட்சியவாதிகள் தெய்வீக சக்தி பெற்றவர்கள் நேர்மையை பெரிதாக மதிப்பவர்கள் ஒவ்வொரு வேலையையும் ஆராய்ந்து பார்த்து செய்வார்கள் எப்போதும் பிறருக்கும் புத்திமதி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அமைதியும் சாந்தமும் கொண்ட இவர்கள் உற்றார் உறவினரிடம் மிகுந்த அன்பு கொண்டவர்கள் பதினாறாம் தேதி பிறந்தவர்கள் மனோசக்தி மிக்கவர்கள் பல சோதனைகளை சந்தித்தவர்களாதலால் மிகுந்த அனுபவம் நிறைந்த மனிதராக காணப்படுவர் காதல் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது மிகவும் உணர்ச்சி வசப்படும் தன்மை உடையவர்கள் சிறந்த ஞாபக சக்தி உள்ளவர்களாதலால் எத்தனை வருடங்கள் கடந்தாலும் நடந்த விஷயத்தை அப்படியே சொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் ஆவர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தவர்கள் எப்போதும் போராடவே பிறந்தவர்கள் எனலாம் ஆனால் எப்படியாவது கடைசி நிமிஷத்தில் காரியத்தை முடித்து விடுவார்கள் அமைதியோடும் ஒழுக்கத்தோடும் நடந்தாலும் வாழ்க்கையை போராட்டத்தோடு நடத்துவார்கள் இவர்கள் முன்பகுதியில் பிரச்சனைகளை சந்தித்தாலும் பின்பகுதியில் இவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் பிறர் மனதில் உள்ளதை துல்லியமாக அறிவார்கள் தெய்வ அனுகிரகம் பெற்றவர்கள் கேதுவின் ஆதிக்கமான ஏழாம் எண்ணில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதமிருந்து ஹனுமான் நரசிம்ம பெருமாளை வணங்கி வந்தால் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் தைரியம் ஏற்படும்